ஹாய் திஸ் இஸ் மீ தயப் இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து யுனைடெட் நேஷன் கிளைமேட்டிக் சேஞ்ச் கன்ஃபரன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த கோப் அப்படின்றது என்னென்னா கன்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னா இருபத்தி ஆறாவது தடவையாக இந்த மாநாடு வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து எங்கே ஃபஸ்ட்டாக பிளேஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் பேர்லின் ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக இந்த கோப் அப்படின்ற அந்த மாநாடு வந்து ஆரம்பிக்கப்பட்டது இது யார் நடத்துகிறா அப்படின்னு சொன்னால் யுஎன்எஃப் சிசிசி அப்படின் ஒரு நிறுவனம் ஸோ யுஎன்எஃப் சிசிசி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா யுனைடட் நேஷன் ஃப்ரேம் கன்வென்ஷனல் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ இந்த ப்ரெசிடண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலோக் சர்மா அப்படின்றவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது வந்து ரொம்பவே முக்கியமானது ஏன்னு சொன்னால் கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபது பிளான் பண்ணி இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸ் அதிகிறனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் ஃபர்ஸ்ட் மண்டேலருந்து நவம்பர் டுவெல்த் ஃப்ரைடே வரைக்கும் இது வந்து நடக்க போகுது இதில் வந்து முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து யுஎஸ் அமெரிக்கா ஸோ அமெரிக்கா கடும் வந்து இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் இருந்தால் விலகி இருந்தாங்க இவங்க இவரோட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு இப்போ வந்து பிடன் வந்திருக்காரு பிடன் வந்ததுக்கு பிறகு உடனே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபெப்ரவரி நைன்டீன்த் இந்த கோப் டுவெண்ட்டி சிக்ஸ்த்தில் வந்து ரீஜாயின் பண்ண போகிறதாகவும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ரீஜாயின் பண்ண போகிறதாகவும் அவர் வந்து டிக்ளரேஷன் கொடுத்துருந்தார் இப்போ இந்த கோப் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து யூகேயும் யூஎஸ் வந்து இருக்கும் அப்படின்றது தான் இதுன்ற மீனிங் ஸோ வந்து ரொம்ப பெரிய அளவிலான டாபிக்ஸ் பேசுவாங்க க்ரீன் சிட்டி டாபிக் வந்து பேசுவாங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதே மாதிரி வந்து ஜீரோ எமிஷன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படின்ற அந்த டாபிக் பேசப்போகுது அதாவது ரெண்டாயிரத்தி ஐம்பதில் வந்து எந்தவித சூழலுக்கு தீங்கு விளை விற்கிற வாயுக்களை ஜீரோவாக குறைக்கிறதுக்கான ஒரு செயற்கிட்டம் ஒன்று போயிட்டுருக்கு அதை பற்றின விஷயங்கள் இது பண்ணுவாங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் பெறுது ஏன் அப்படின்னு சொன்னால் பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டு டூ தௌசண்ட் வந்து டூ கப் ட்வெண்ட்டி பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டாங்க அது வந்து கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸை பற்றி நிறையவே பேசினாங்க அதில் வந்து டிக்ளரேஷன்ஸ் எடுத்திருந்தாங்க அதெல்லாம் சரிவர நடந்திருக்கா அப்படின்றத பத்தியும் இந்த கன்பரன்ஸ் பேசுவாங்க சொல்லி எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் பாரிஸ் அக்ரிமெண்ட்டையும் இதோடு என்னச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒன் நைன்டி செவன் கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதுலேயும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இதில் யார் யாருக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள அப்படின்னு சொன்னால் இது இந்த பார்ட்டிசிபேட்டிங் கண்ட்ரீஸ்க்கு இருக்குது அதே மாதிரி மீடியா பீப்புள்க்கு இருக்குது அதாவது கவரேஜஸ் எடுக்கிறதுக்காகவும் கொஷின் பண்ணுறதுக்காகவும் குறிப்பிட்ட சில மீடியாஸ்க்கு வந்து சர்வதேச ஊடகங்களுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இதுக்கு அனுசரணை வழங்குகிற நிறுவனங்கள் சிலது இருக்குது ஹிட்டாச்சி அந்த மாதிரி நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்கும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி சூழலியல் தொடர்பான மிகப்பெரிய நிறுவனங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த நிறுவனங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக இன்னொன்னும் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் யூஎனில் வந்து சிறுவர்களுக்கான ஒரு போட்டி கூட அதில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு கவர்க்குள்ளே அவங்க வந்து அவங்களோட டூ தௌசண்ட் ஃபிஃப்டியில் இல்லைன்னு சொன்னால் இந்த ஃப்யூச்சரில் எப்படி நம்மளோட உலகம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட தோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து எடுக்கிறதுக்காக அதையும் அங்கே வந்து காட்சிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து நிறைய கம்படிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் இருக்காங்க ஸோ அதுக்கு கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆனால் யூகே யூஎஸில் இருக்கிறவங்க மட்டும் இதான் கோப் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பார்த்தோம்னா பொதுவான ஒரு தகவல் இந்த தகவல் வந்து நமக்கு என்ன கோப் டுவெண்ட்டி சிக்ஸ் நான்னா அதில் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அடுத்து இது வந்து நடந்ததுக்கு பிறகு அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் கலந்துரையாடினாங்க அதெல்லாம் வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்